ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்கில் பாட்டு போட்டு விட்டுட்டு எல்லா ஒர்க்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் குக் பண்ணி வச்சிருந்த வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த வெசல்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அதெல்லாம் அதோடய ப்ளேஸஸில் வந்து எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே வந்து எல்லா வேலையும் செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே தான் வந்து வாஷ் பண்ணுவேன். மற்ற எல்லா வேலையுமே செய்வேன். எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் போய் மடிக்கலாம் அப்படின்னு போய் ஆரம்பித்தேன். கரெக்டாக வந்து பையன் வந்து தூங்கி வச்சுருந்தேன், எழுந்துட்டான். அவனுக்கு வந்து பாதாம் பாலெலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவனை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸில் வந்து மடித்து வச்சேன். இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அதோடய ப்ளேஸஸில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். ட்ரெஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் வந்து இதை 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெஸ்ஸை வந்து சீக்கிரமாக களையிறதில்ல. வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டேபிள் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த டேபிளில் தான் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டேபிளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிச்சன் லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா வைப் பண்ணி வீட்டுக்கு போகிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக அந்த கெட்டிலும் ஃப்ரூட் பாஸ்கெட்டை வந்து வச்சுருப்பேன், அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் வந்து வேக வச்சுருந்தேன், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் கார்னும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் குக் பண்ண போகிறேன். ரைஸு சவுச்சோ சாம்பார் அண்ட் பாவக்காய் பொரியல். அதுக்கு வந்து பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கிறேன். பருப்பு வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சவுச்சவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. உங்களுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. சாம்பாரோட ரெசிபி வேணும்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சேம் மெத்தட் தான், பட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் மாற்ற மாற்ற சாம்பாரோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேரி ஆகும். பேஸ் வந்து இதே மாதிரி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் வந்து தாளிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சவுச்சவ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அது வெந்துட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதெல்லாம் வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி எப்போவுமே பாவக்காய் செய்யும் போது கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்து குக் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இருக்கும். வாஷ் பண்ணாமே குக் பண்ண போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், சுத்தமாக சாப்பிடவே முடியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். பாவக்காய் வந்து பக்கத்துலேயே வச்சு பாவக்காய் தொக்கம் வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். பாவக்காய் தொக்கு ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் செஞ்சிட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பெட் கவர் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடவே போய் என் பையனும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கொடுத்தேன், எல்லாத்தையும் வந்து இறச்சி வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா உலெல்லாம் நல்லா கொதிச்சாச்சு, இப்போ வந்து அதில் அரிசி போட்டுக்கலாம். இதுவும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாவக்காவும். சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா காய் வந்து வெந்துடுச்சு, இதில் வந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.